ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெட்ஒர்க் நிறுவனங்கள் எல்லாமே இப்போ பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லா பிளானுமே 40% அதிகமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானெல்லாம் என்னென்ன, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, அதர் நெட்ஒர்க் கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷங்கள் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸையும் அத்தனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாக்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. பல்லாயிரம் கோடி பெரும் கடனில் சிக்கி தவித்து வந்த நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இனி தங்களால் இந்த கடனை சுமக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கட்டண உயர்வை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஏர்டெல், வோடஃபோன் ஆகிய நிறுவனங்கள் தங்களது புதிய கட்டணத்தை அறிவித்த நிலையில் இன்று ஜியோ தனது புதிய கட்டணத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டணம்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஜியோ நியூ ஆல் இன் ஒன் பிளான் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு மாதம் பிளான், 28 நாள் வேலிட்டி கொண்ட பிளானில் 199 ஒரு பிளானு, 249 பிளானு, 349 சொல்லிட்டு மூணு பிளானு ஒரு மாதம் வேலையில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே அதர் நெட்ஒர்க் காலில் பார்த்தீங்கன்னா 1000 நிமிஷங்கள் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபின்னு பார்த்தீங்கன்னா 199 பர் டே 1.5 GB, அதே மாதிரி 249 பர் டேக்கு 2 GB, அதே மாதிரி 349 பர் டேக்கு 3 GB கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பழைய பிளானோட 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 199 ஒரு மாதம் பிளான் வந்து பழைய பிளான் பார்த்தீங்கன்னா 149 இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ 199 ஆக்கியிருக்காங்க. இது எல்லாமே 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 399 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினாக்கா 1.5 GB பர் டே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 நிமிஷங்கள் அதர் நெட்ஒர்க் காலுக்கு பேசுறதுக்கு ISMS கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 444 சொல்லிட்டு பிளானில் 2 GB பர் டே கொடுக்குறாங்க. 2000 ISMS அதர் நெட்ஒர்க் கால் பேசுறதுக்கு நிமிஷங்கள் தராங்க. ஸோ இந்த பிளான் தான் வந்து கடந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 84 நாட்கள் வேலையிட்ட பிளான் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து 2 மாதம் வேலையிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 மாதம் பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா 555 ரூபாய், 1.5 GB பர் டே கொடுக்குறாங்க. 3000 அதர் நெட்ஒர்க் காலுக்கு நிமிஷங்கள் பேசுறது கொடுக்குறாங்க. அதே மாதிரி 599 பிளான் கொடுக்குறாங்க, 2 GB பர் டே, 3000 ISMS அதர் நெட்ஒர்க் கால் பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து 1 வருஷத்துக்கு 12 மாதம் பிளான், இவங்க மொத்தமாக பே பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா 2199 நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1.5 GB பர் டே கொடுப்பாங்க நெட்ஒர்க்கு. அதேமாரி 12000 ISMS அதர் நெட்ஒர்க் காலில் நீங்கள் பேசிக்கலாம் சொல்லிட்டு இவங்க பிளான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அஃபோர்டபுள் பிளான் சொல்லிட்டு மலிவு பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 129 2 GB பர் டே, 2 GB, அதேமாரி 1000 நிமிஷங்கள் ஃப்ரீ சொல்லிட்டு 28 நாள் வேலிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த ஏர்டெல், வோடஃபோனில் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த விலை உயர்வு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க வந்து இந்த விலை உயர்வை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஏர்டெல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய கட்டணம் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடிலாம் 35 ரூபா நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் சொல்லிட்டு ஏர்டெல் சொல்லியிருப்பாங்க. இந்த 35 ரூபா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் போகிறதுக்கு உங்களுக்கு மினிமம் இந்த ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இருந்தாங்க, தீராய் கொண்டு வந்தாங்க இப்போ. ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ 45 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் மினிமம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 45 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஏர்டெல்ல. ஸோ அதனை தொடர்ந்து 28 நாள் வேலிட்டு உள்ள பிளான், 249 இருந்த பிளான் வந்து இப்போ வந்து 298 ஆயிடுச்சு. அதே மாதிரி 82 நாட்கள் வேலிட்டி உள்ள பிளான் வந்து இப்போ 448 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க பழைய பிளானை. இப்போ வந்து 598 நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 448 பிளான் இப்போ வந்து 598 ஆயிடுச்சு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிஃப்ரெண்ட்டில் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 42% இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். வோடஃபோன் ஐடியா இவங்க பிளான் பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் வேலிட்டி உள்ள பிளான் பார்த்தீங்கன்னா 569 பிளானை இப்போ வந்து 669 பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் 100 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு வருடத்துக்கான பிளான் பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் உள்ள பிளான் வந்து முன்னாடியெல்லாம் 1699 ரீசார்ஜ் பண்ணலாம், இப்போ புதுசாக வந்திருக்க பிளானில் 2399 நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலும் இந்த புதிய கட்டண உயர்வு எல்லாமே ஏர்டெல் நிறுவனத்துக்கு 1.7 ரூபாய் வசூல் செய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வோடஃபோன் நிறுவனங்களுக்கு இவங்களுடைய பிளானை பொறுத்த வரைக்கும் 6,000 கோடி ரூபாய் வந்து அதிக வசூல் அள்ளித்தரும் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா இவங்க வந்து பெற்றிருக்க கடனை வந்து ஒப்படைக்கலாம், மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணி இவங்க ஒப்படைக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெட்ஒர்க் நிறுவனங்கள் நம்மளை நம்ப வச்சு கருத்து அறிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம்.
ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம வந்து நெட்ஒர்க் நிறுவனங்களை பேஸ் பண்ணி இப்போ ஆகிட்டோம். இவங்க சொல்கிறபடி தான் இப்போ கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஸோ மீண்டும் நம்ம பழைய நிலவுக்கு போகிறது எப்போ தெரியாது. விலைவாசி அதிகமாக உயர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் நம்மளை சேர்த்து நம்மளை அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த பிளான் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் பரிசு மாதிரியே நீங்கள் ஜியோவை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஏர்டெலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வோடஃபோன் யூஸ் பண்ணிக்கலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜியோ வாடிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா தான் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க கட்டணங்கள். ஆனால் வோடஃபோன் ஐடியா ஏர்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு பழைய கட்டணத்துக்கும் 100 ரூபா அதிகமாக விலை ஏற்றிருக்காங்க. ஜியோ கம்பேர் பண்ணுறப்போ ஏர்டெல் ஐடியா வோடஃபோன் வந்து அதிக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலாம். அப்படி தான் இவங்க பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நீங்கள் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்றதையும் பிளான் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய நெட்ஒர்க்கில் எந்தெந்த பிளானில் இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ மூலமா. இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துகள் கமெண்ட்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.